இயற்கை கொடுத்த அதிசயங்களில் ஒன்று கற்றாழை என்கின்ற மூலிகையாகும். சித்தர்களால் போற்றப்பட்ட மூலிகைகளில் ஒன்று. இதை கன்னி என்றும் குமரி என்றும் சித்தர்களால் அழைக்கப்பட்டிருந்தது. இது உச்சி முதல் பாதம் வரை உள்ள பல நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகையாகும். கற்றாழையின் பல வகைகள் உண்டு. அவைகள் சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, ரயில் கற்றாழை என்பதாகும். இதில் சோற்று கற்றாழை மற்றும் சிறு கற்றாழை பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றது. சிறு கற்றாழை மருத்துவ பயன்பாட்டுக்காக மற்றும் காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிப்பிலும் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சோற்று கற்றாழை மருத்துவ குணங்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் பெரும்பாலான கற்றாழைகள் கிடைக்காததால் சோற்று கற்றாழை பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் சோற்று கற்றாழையை நாம் கிராமப்புறங்களில் உள்ள வேலியோரங்களில் பார்க்க முடியும். இதுவும் அதிக மருத்துவ தன்மையை கொண்டது. இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். சோற்று கற்றாழை மேல் உள்ள தோலை நீக்கிவிட வேண்டும். பிறகு உள்ளிருக்கும் ஜெல் அல்லது சதை பகுதியை 7 முதல் 10 முறை நன்றாக கழுவ வேண்டும். இதன் பிறகு அதை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு கழுவும் போது அதில் உள்ள கசப்பு மற்றும் உடலுக்கு ஒவ்வாத தன்மைகள் நீங்கிவிடும் என்று கூறுவார்கள். அலோவெரா இதனுடைய தாவரவியல் பெயராகும். தாம்பத்திய உறவு மேம்பட சோற்று கற்றாழைகளின் வேர்களை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அதை ஆவியில் விட்டு வேக வைப்பது போல் வேக வைத்து பிறகு காய வைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொடி செய்த சூரணத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து குடித்து வந்தால் தாம்பத்திய உறவு மேம்படும் என்று கூறுவார்கள். மேலும் இது தாம்பத்திய உறவுகளுக்கான அதிக அளவிலான சக்தியை கொடுக்கும் மருந்தாகும். இன்றைய காலகட்ட நடிகை முதல் அனைவராலும் விரும்பப்படும் மூலிகைகளில் ஒன்று கற்றாழை. ஏனென்றால் இது சரும பராமரிப்புக்கும் கூந்தல் வளர்ச்சிக்கும் சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இதை பயன்படுத்த 3 கற்றாழை ஜெல்லை எடுத்துக்கொண்டு அதனுடன் படிகார தூளை தூவி வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது ஜெல்லில் உள்ள நீர் வெளியேறிவிடும். பிறகு அதனுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து எள் போன்றவற்றை சேர்த்து நன்றாக காய்ச்சி இதை தினசரி தலைக்கு தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும். நாம் இயற்கையான முறையில் வரும் குளியல் பொருட்களை பயன்படுத்தினால் நமது சருமத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். இவ்வாறு கற்றாழையிலிருந்து நாம் மூலிகை குளியல் பொருட்களை தயாரிக்கலாம். அதற்கு 1/2 கிலோ கற்றாழை சோற்று பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்துடன் அவர்களிடம் நல்லெண்ணெய் கலந்து வெயிலில் வைத்து விட வேண்டும். இவ்வாறு வைத்த எண்ணெயை 30 நாட்கள் கழித்து எடுத்து வாசனை கலந்து பிறகு வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குளியலின் போது பயன்படுத்தினால் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். பெரும்பாலான பெண்கள் முகத்தில் ஏற்படும் அழகு பிரச்சனைகளில் ஒன்று கரும்புள்ளி மற்றும் சரும வறட்சியாகும். இதை போக்குவதற்காக கற்றாழை ஜெல் எடுத்து தடவி வந்தால் இதுபோன்ற பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கும். மேலும் ஆண்களுக்கு சவரம் செய்யும் பொழுது ஏற்படும் காயங்கள் மற்றும் எரிச்சலை போக்குவதற்கு கற்றாழை சோற்றை எடுத்து தடவினாலேயே நல்ல பயன் கிடைக்கும். மேலும் இது தீக்காயங்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது என்று கூறுவார்கள். சோற்று கற்றாழையில் உள்ள நீரானது வற்றாத தன்மையுடையது. அவ்வாறு உள்ள சோற்று கற்றாழை நன்றாக உலர்த்தி பிறகு பொடியாக செய்து வைத்துக் கொண்டு உண்டு வந்தால் இன்றும் இளமையாகவும் 100 ஆண்டு வரையிலும் வாழும் சக்தியை கொடுக்கும். சோற்று கற்றாழையுடன் இனிப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல், மூட்டுவலி, தலைவலி, சர்க்கரை நோய் போன்றவை குணமாகும் என்று கூறுகின்றார்கள். மேலும் இது மூல நோய் உள்ளவர்களுக்கு மாமருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. கற்றாழையில் உள்ள சத்துப் பொருட்களை மூட்டுவலியை குணப்படுத்தும் தன்மையை கொண்டது. இதற்கு கற்றாழை ஜெல்லை வரியுள்ள மூட்டுகளில் தடவி மற்றும் கத்தாழியை உட்கொண்டு வந்தால் மூட்டுகள் நன்றாக இயங்குவதற்கு தேவைப்படும். தினமும் உற்பத்தியாவதற்கும் உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எவ்வளவுதான் அதிமருந்தா பொருளாக இருந்தாலும் அதை சரியான அளவு மற்றும் யார் யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிக அளவில் பயன்படுத்தும் போது நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதன் பட்சத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கும் முன்கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்கள் கற்றாழையை கர்ப்ப காலத்தில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கற்றாழையின் பொது பயன்கள். கற்றாழையின் சோற்று பகுதியை தினமும் அளவோடு உண்டு வர கண் பார்வை தெளிவாகும் என்று கூறுவார்கள். கற்றாழையின் ஜெல்லை சாப்பிட்டு மற்றும் வெளிப்புறமாக பூசி வந்தால் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படும் சிறுநீர் தாரையில் எரிச்சல் குணமாகும் என்றும் கூறுவார்கள். தினமும் கற்றாழை பகுதியை சாக்லேட் அளவுக்கு நன்றாக கழுவி சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள கழிவுகள் நீங்கி வயிறு சுத்தமாகும் என்றும் கூறுவார்கள். கற்றாழை சோற்று பகுதியை மோரில் கலந்து தினமும் குடித்து வர உடல் சூட்டினால் ஏற்படும் வறட்சி மற்றும் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள், முக கருமை போன்றவை குணமாகி முகம் பொலிவடையும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களை அழகாக காட்டிக் கொள்வதில் கட்டாயமாக ஆர்வம் காட்டுவார்கள். முகம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக
நாம் எத்தனையோ அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் அந்த அழகெல்லாம் இயற்கையாக நிரந்தரமாக நம்மிடமே இருக்குமா? கட்டாயமாக இருக்காது. ஒரு சில மணி நேரத்துக்கு பின்பு வேஷம் கலைந்து போகத்தான் செய்யும். இயற்கையாகவே நம்மை அழகாக மாற்றிக்கொள்ள இயற்கையான முறையில் என்ன வழியை பின்பற்றலாம்? சுலபமான ஆரோக்கியமான இயற்கையான ஒரு வழியாகத்தான் இந்த கற்றாழை அமையப்படுகின்றது. சுற்றுப்புற சூழல் மாசு காரணமாக அதிகப்படியான கிருமிகள் வந்து நம்முடைய முகத்தில் படிந்து விடுகின்றது. தூசுகள், வண்டியில் உள்ள வெளியேறும் புகை, இப்படி இருக்க இயற்கையாகவே முகத்தில் இருக்கும் மாசுக்களை நீக்கக்கூடிய சக்தியானது இந்த கற்றாழைக்கு உள்ளது. முகம் மானரமாக இருந்தாலும் அதை வெள்ளையாக மாற்றும் சக்தியும் இந்த கற்றாழைக்கு உள்ளது. கரும்புள்ளிகளை நீக்கும் சக்தி இந்த கற்றாழைக்கு உள்ளது. கழுத்தில் உள்ள கருமை நிறத்தை போக்கும் சக்தியும் இந்த கற்றாழைக்கு உள்ளது. கற்றாழையில் இருக்கும் விட்டமின் சி, விட்டமின் இ நம் முகத்தில் இருக்கும் தேவையற்ற இறந்த செல்களை அகற்ற மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. நம்முடைய முகத்தை அழகாக மாற்றுவதற்கு கற்றாழையில் உள்ளே இருக்கும் ஜெல்லும் அன்றாடம் நம் வீட்டில் பயன்படுத்தும் சர்க்கரையும் மட்டுமே போதுமானதாகும். வாரம் இரண்டு முறை முல்தானி மட்டி, தக்காளி, பழச்சாறு, காய்ச்சாத பால் மற்றும் கத்தாழை ஜெல் இவை அனைத்தையும் நன்றாக கலந்து முகத்தில் தடவி அந்த பேக்கை 15 நிமிடங்கள் கழித்து சுத்தமான தண்ணீரால் கழுவிவிட வேண்டும். சோப் உபயோகிக்கப்படக்கூடாது. சாதாரணமாக தண்ணீரில் கழுவி துடைத்தால் போதும். இந்த ஒரு முறை செய்த பின்பே நல்ல மாற்றத்தை உணரலாம். வாரம் இரண்டு முறை மேற்குறிப்பிட்ட இந்த இரண்டு முறைகளையும் செய்தாலே போதும், உங்களின் முகம் அழகையும் பொலிவையும் பெறும். இப்படிப்பட்ட அழகுக்கும் உடலுக்கும் இயற்கையாக பயன்பெறக்கூடிய கற்றாழையை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள்.